வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காலநிலை மாற்றம் வருங்கால சந்ததியினருக்கு எதுவும் இருக்காது எச்சரிச்ச சாகல ரத்நாயக்க. சுற்றுலா பயணிகளுடன் கொழும்பு வந்த வைக்கிங் நெப்டியூன். மரக்கறி விலைகள் தொடர்பிலே மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் தகவல். அரச ஊழியர்களுக்கு அமைச்சர் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான அறிவித்தல். கச்சதீவில் மறைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலைகள் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ஜாலில் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கிய மக்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் மூலம் கடன் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ராசாணகியன் தகவல். திருகோணமலையில் நுணுக்கமான முறையில் கஞ்சா செடிகளை வளர்த்த சந்தேக நபர் கைது. இலங்கைக்கு பச்சை கொடி கிடைக்கவுள்ள 7 பில்லியன் டாலர்கள். சிங்கள மயமாகிறது நல்லாயன் தமிழ் மகளிர் வித்தியாலயம் உம்மை காப்பாற்றுங்கள் மாணவிகளின் நேக்க குரல். அரசியல்வாதிகள் வெளிநாடுகளில் பதுக்கியுள்ள 60 பில்லியன் டாலர் வெளியாகியுள்ள உண்மை. உயர்தர பயிற்சிகளின் செயல்முறை பயிற்சிகள் முழுமையான விவரம் வெளியீடு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். காலநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் நாட்டின் நிலையான பொருளாதார அபிவிருத்தி இலக்குகளை எட்ட முடியாது என ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் தலைமை அதிகாரியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பின் பிறந்தநாளை முன்னிட்டு கொழும்பு ராயல் கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பருவகால மாற்றம் என்பது எதிர்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதில் நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் பொருளாதார வளர்ச்சி அல்லது மறுமலர்ச்சி என்பது தற்காலிகமாகவே இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வருங்கால சந்ததியினருக்கு எதுவும் இருக்க போவதில்லை, எனவே இது மிகவும் முக்கியமானது. காலநிலை மாற்றம் என்பது பொருளாதார ஆதரவை குறிக்கின்றது. காலநிலை மாற்றத்தை மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற நிறைய சர்வதேச நாடுகள் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 900 சுற்றுலா பயணிகள் மற்றும் 463 பயணிகளுடன் வைக்கிங் நெப்டியூன் என்ற அதிசொகுசு பயணிகள் கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. தாய்லாந்திலிருந்து இந்த கப்பலில் வந்த சுற்றுலா பயணிகள் நாளை வரை நாட்டில் தங்கியிருப்பதோடு அந்த காலப்பகுதியில் கொழும்பு, கண்டி, காலி, பெந்தோட்டை, பின்னவல போன்ற இடங்களுக்கும் செல்ல உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்தாண்டு காலப்பகுதியில் மரக்கறி விலைகள் மேலும் குறையலாம் என தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதேவேளை பெரியாகோட மெனிங் சந்தையின் மரக்கறிகளுடைய விலையானது வேகமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக மெனிங் பொது தொழிற்சங்கத்தின் செயலாளர் சமிந்த் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக நுகர்வோர் மரக்கறிகளை கொள்வனவு செய்வதை மட்டுப்படுத்தியுள்ளார்கள். சில்லறை வியாபாரத்திற்காக தினமும் 50 கிலோகிராம் மரக்கறிகளை கொள்வனவு செய்து வந்த வியாபாரி தற்போது 10 கிலோகிராமையே கொள்வனவு செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். முன்னைய பண்டிகை மாதங்களில் மரக்கறிகளின் விலை அதிகரித்திருந்த போதிலும் இந்த பொருளாதார சிரமங்களினால் கொள்வனவுகள் குறைந்துள்ளதனால் மரக்கறிகளுடைய விலை குறையலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களின் சம்பள கொடுப்பனவு மற்றும் ஓய்வூதியம் April 10ஆம் தேதிக்கு முன்னர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிரிய தெரிவித்துள்ளார். தனித்துவமான முகாமைத்துவ வேலை திட்டங்களில் இது நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் ருவன்வெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிரிய இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் வரவிருக்கும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு April 10ஆம் தேதிக்கு முன்னர் அரச ஊழியர்களுக்கு சம்பள கொடுப்பனவு மற்றும் ஓய்வூதியம் போன்றவற்றை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதியமைச்சர் வகையில் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்காக சுமார் 140 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய நிதியமைச்சருள்ள கணக்குகள் மற்றும் வங்கிகளின் மேலதிக கொடுப்பனவுகளை நிர்வகித்தல் மற்றும் தேவைப்பட்டால் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை செலுத்தும் வேலை திட்டம் ஒன்றும் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
இரண்டு நாடுகளின் அடையாள சின்னமாக விளங்கும் கச்சதீவு பகுதியில் உள்ள புதர் சிலைகள் அகற்றப்பட வேண்டும் என கச்சதீவு ஜாத்திரிகள் தள பரிபாலகர் அருட்பணி வசந்த நாடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார். கச்சதீவில் புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளமை தொடர்பாக புகைப்படங்கள் வெளியான நிலையில் இந்த கோரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. அவர் மேலும் தெரிவிக்கையில், கச்சதீவு என்றாலே தமிழக மக்களுக்கும் இலங்கை தமிழ் மக்களுக்கும் ஏன் அண்மை காலமாக சிங்கள மக்களுக்கும் புனித அந்தோனியார் ஆலயம் மாத்திரமே ஞாபகத்து வருகிறது. எனவே கச்சதீவு அந்தோனியாருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட தீவாக இது தொன்று தொட்டு விளங்குகிறது. ஆனால் திட்டமிட்ட வகையில் அண்மைய நாட்களில் இரண்டு புத்த பெருமான சிலைகள் வைக்கப்பட்டதுடன் அரச மரக்கன்றுகளும் நடப்பட்டுள்ளன. ஜாருக்கும் தெரியாத வகையில் உயரமான பனை ஓலைகளால் வேலியமைத்து மூடப்பட்டு காணப்படுகின்றவையே சில நாட்களுக்கு முன்னர் பார்த்த புகைப்படங்கள் மூலம் அறிய முடிகிறது. எனவே எதிர்காலத்தில் வரலாற்றை திரிப்புப்படுத்துவதற்கான முயற்சியே இது எனவும் கூறப்பட்டுள்ளது. கச்சதீவில் புனித அந்தோனியார் ஆலயம் மட்டுமே இருக்கின்றது. அங்கு ஏழு தொடக்கம் பத்து வரையான கடற்படையினர் கடமையாற்றுகின்றனர். அவர்கள் வழிபட சிறிதான புத்த சிலையை வைத்து வழிபடலாம். ஆனால் இவ்வளவு பெரிய புத்த சிலைகள் எதற்கு? ஏன் அதை மறைத்து வைத்திருக்க வேண்டும்? கச்சதீவில் எந்த பகுதியிலும் அரச மரக்கன்றுகள் இல்லை. ஆனால் திட்டமிட்ட வகையில் அரச மரங்கள் நாட்டப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் பௌத்த திணிப்பு திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்படுகிறது. போருக்கு பின்னர் இன ஒற்றுமை பற்றி பேசப்படும் போது இவ்வாறான விடயங்கள் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் தற்போது ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜாழில் தொழிற்சங்க நடவடிக்கை வேண்டாம் என வலியுறுத்தி வருகிறார்கள். வசந்த முதலிய உள்ளிட்டோரின் சந்திப்பொன்று இடம்பெறு வரும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்களை உடனே வெளியேற்றுமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். ஒருபுறம் சர்வதேச நாணய நிதியத்திடம் நாட்டை நாங்கள் சுபீட்சமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றோம் என கூறிக்கொண்டு, மறுபக்கம் நல்லிணக்கத்திற்கு முழுமையான செயற்பாடுகளை செய்து தமிழ் மக்களை புறக்கணிக்கும் செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களிவாஞ்சிக்குடி பட்டிருப்பு தேசிய பாடசாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இந்த நாட்டினுடைய நிலைமையானது மோசமான நிலையை நோக்கி செல்கின்ற பொழுது மாணவர்களுக்கு தங்களுடைய கல்வி பாதையிலே சரியான வகையிலே கவனம் செலுத்துவது மாணவர்களாகிய தற்போது செய்ய வேண்டிய விடயம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் நாட்டில் ஏனைய விடயங்கள் மாணவர்களுடைய கைவசம் அதற்கான முடிவுகள் இல்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக வரும் கடனை வைத்து மாத்திரம் நாட்டை தொடர்ந்து முன்னெடுக்கலாம் என்பது ஒரு முட்டாள்தனமான சிந்தனையாகும். இந்த முதலீட்டை கொண்டு வந்து இலங்கையின் பணவீக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும் எனவும், இவை எவற்றையும் செவிமடுக்காமல் தான் தோன்றித்தனமாக செயற்படுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது எனவும் கூறியுள்ளார். சூட்சூமமான முறையில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த சந்தேக நபர் ஒருவரை திருகோணமலை நிலாவளி போலீசார் கைது செய்துள்ளார்கள். திருகோணமலை பாலையூற்று முருகன் கோயில் வீதியைச் சேர்ந்த 41 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரே நிலாவளி போலீசாரிடம் கைது செய்யப்பட்டுள்ளார். காணியொன்றில் கஞ்சா தோட்டம் ஒன்றை வளர்த்து வருவதாக திருகோணமலை மாவட்ட அரச புலனாய்வு சேவை பணியகத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரினால் வீட்டில் பின்புறம் மிக நுணுக்கமாக பயிரிடப்பட்டிருந்த 8 கஞ்சா செடிகள் உயரம் 8 அங்குலம் முதல் 5 அடி வரை மற்றும் 1 கிலோ 361 கிராம் ஹெரோயின் காயவித்த நிலையிலான கஞ்சா செடிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை போதைப்பொருள் கட்டளை சட்டத்தின் கீழ் பயிற்சிகை மற்றும் கஞ்சா போதைப் பொருட்களை தன் வசம் வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் திருகோணமலை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 330 மில்லியன் டாலர்கள் விரிவான கடன் வசதி கிடைத்தமை தொடர்ந்து மேலும் 7 பில்லியன் டாலர்களை சலுகை கடனாக இலங்கை பெறும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கிகளின் உதவிகளின் கீழ் இந்த கடனானது பெறப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடன்கள் தொடர்பிலே அண்மையில் உலக வங்கியின் இலங்கை பணிப்பாளர் சியோன் கெண்டா மற்றும் நிதிய ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய இடையே கலந்துரையாடல் இடம்பெற்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவினால் இலங்கை சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை பெற்றுள்ளதுடன் எதிர்காலத்தில் மேலும் கடனுதவி கிடைக்கும் எனவும் நம்பப்படுகிறது.
கொழும்பு கொட்டாஞ்சேனை நல்லாயன் தமிழ் மகளிர் வித்தியாலயத்தில் சிங்கள அருட்சகோதரி ஒருவர் அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளதனால் மாணவிகளும் ஆசிரியர்களும் பெரும் இன்னல்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக அதிபராக கடமையாற்றும் குறித்த சிங்கள அதிபர் தமிழ் மொழி பேச தெரியாதவர் என்பதனால் பாடசாலை நிர்வாக விடயங்களில் பெரும் தடைகள் ஏற்பட்டுள்ளதாக மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். குறித்த அதிபரை எதிர்த்து நின்ற மாணவிகள் மற்றும் சில ஆசிரியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் பெற்றோர் இதுதொடர்பான நியாயம் கேட்பதற்கு முன்வருவதில்லை என்றும் அவர்கள் அச்சமடைந்ததாகவும் மாணவிகள் கூறுகிறார்கள். ஆகவே அவர நிலையை உணர்த்தும் தன்மையை காப்பாற்றுமாறு மாணவிகள் நேற்று வெள்ளிக்கிழமை துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். அருகிலுள்ள சிங்கள பாடசாலையுடன் இந்த பாடசாலையும் இணைக்கும் மறைமுக அரசியல் வேலை திட்டம் இடம்பெறுவதாக பெற்றோர்கள் கூறுகிறார்கள். ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பல பொது அமைப்புகளிடமிருந்து முறையிட்டாலும் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை எனவும் மாணவிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். சர்வதேச நாணய நிதியம் எங்களுடைய நாட்டுக்கும் மகளுக்கும் பாதகமான நிபந்தனைகளை முன்வைக்குமாயின் அதை நாம் ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை. நாங்கள் முன்வைக்கும் நிபந்தனைகளின் கீழ் கடனை தாருங்கள், இல்லையெனில் அந்த கடன் எமக்கு தேவையில்லை. இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சமந்த வித்யாரத்னா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச நாணய நிதியம் நமக்கு 2.6 பில்லியன் கடன்களைத்தான் தந்துள்ளது. ஆனால் அது 60 பில்லியனில் 10% கொண்டு வர முடிந்தாலே $6 பில்லியன் நமக்கு கிடைக்கும். இதன் ஒரு பகுதியாவது கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்தாலே நாட்டின் டொலர் பிரச்சினையை தீர்வினை பெறலாம் என அவர் கூறியுள்ளார். 2022 காபோத உயர்தர பயிற்சியின் செயல்முறை பயிற்சிகள் இம்மாதம் 28 முதல் April 6 வரை நடைமுறைப்படுத்த உள்ளது. செயல்முறை பயிற்சிக்கான திகதிகள் மற்றும் பயிற்சி நிலையம் குறித்த விண்ணப்பதாரிகளின் அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பயிற்சி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் பாடசாலை பயிற்சாதிகளுக்கான அனுமதி அட்டைகள், அதிபர்களுக்கும் பயிற்சாதிகளுக்குமான அனுமதி அட்டைகள் விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தேவைப்பட்டால் பயிற்சி திணைக்களத்தின் இணையதளமான www.doenets.lk இல் அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.